ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியிலிருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம். இந்திய நேவி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்களிடமிருந்து ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கடற்படை அகாடமி இந்திய நேவியிலிருந்து ஸோ எயிலா கேரளா ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்கிற இந்த அகாடமியில் தான் இதற்கான ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் உள்ள 4 வருட பிடெக் படிப்பிற்கான அதாவது அந்த டிகிரிக்கான பாடநெறிக்கான ஸ்கோர்ஸுக்கான ஒரு அட்மிஷன் தான் ஸோ இந்திய நேவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படி டீட்டெயிலையும் பார்க்கலாம். இந்த பிடெக் ஸ்கோர்ஸ் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா கடற்படையில் உள்ள கல்வி நிர்வாகம் மற்றும் டெக்னிக்கல் பிரான்ச் ஸோ இந்த பிரான்ச்சில் தான் அவங்களுக்கான பாடத்திட்டம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளை வாரியாக உள்ள காலி பணியிடங்களில் வந்து அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க. பிரான்ச் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் பிரான்ச், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்சில் தான் அவங்களுக்கான பாடத்திட்டம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் பிஃபோர் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 2002 ஸோ இந்த டேட்டில் பிறந்தவங்கலேருந்து ஜூலை 1 2004 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அதாவது இந்த பிடெக் கோர்ஸுக்காக உள்ள பணிக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் இந்த பாடங்கள் வந்து 10th 12th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 70% மார்க் வந்து இதில் இருக்கணும். இந்த 3 சப்ஜெக்டில் 70% மார்க் இருக்கணும். இதை தவிர்த்து 10th 12th 50% பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 70% மதிப்பீட்டில் அவங்களுக்கு சமமான ஒரு தேர்வாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பம் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம் 2020 வந்து இந்த பிஇ பிடெக் எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு SSB சொல்லக்கூடிய அந்த ஒரு போர்டு மூலமாக தான் இந்த ஒரு ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸோ எந்த ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேவிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இந்த ஸ்கோர்ஸுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டூஸ் ஸோ கைட்லைன் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோ அதாவது நேவிக்கான டேட்டோட இஷ்யூஸ் அதாவது எந்த சைஸில் இருக்கணும், அது எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்ட்ரக்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. நேவி ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன கேட்டகரியில் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு பிடெக் கோர்ஸுக்காக கேட்டகரியிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நேவி ஆஃபீஸர் போஸ்டிங்கான ஒரு கேட்டகரியும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஸ் அதாவது பே அண்ட் அலவன்ஸ் ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் இந்தியன் நேவிக்கான அந்த ஆஃபீஸர் கிரேடு ஸோ எவ்வளோ இருக்கோ அதற்கான ஒரு இணையான ஒரு சேலரி பேக்கேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ் அலவன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் இந்த ஒரு பிடெக் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இன்டர்வியூ பேஸில் இவங்களுக்கான ஸ்கோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கோர்ஸுக்கு இவங்க எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர், போபால், கொல்கட்டா அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு எக்ஸாம் வந்து அதாவது இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ 2021 இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், ஸோ லாஸ்ட் ஃபைனல் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிறது வந்து ஜனவரி 29 தான். இதற்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது பிப்ரவரி 9 இதுக்கான லிங்க் வந்து லாஸ்ட் ஃபைனல் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிப்ரவரி 9 வந்து லாஸ்ட் ஃபைனல் டேட். ஸோ அதுக்குள்ளே இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.